வணக்கம். இன்னைக்கு ஜோதிஷ் லைஃப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாம்பார் கோவைக்காய் பொரியல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இது தான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஜீரகம், கடுகு நல்லா பொரியணும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, தக்காளி சாம்பாருக்கு பூண்டும் அந்த வெங்காயமும் தான் நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி, தேவையான அளவு தக்காளி. இது 4 பேருக்கு தேவையான அளவு தக்காளி. ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருங்க. நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த சாம்பார் வாசனை, அந்த சாம்பார் பொடியோட வாசனை போகிற அளவு, பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் வேக விடணும். இப்போ நல்லா கொதிச்சு சாம்பார் வாசனை நல்லா வந்துட்டுருக்கு. புளி சேர்க்குறோம். தேவையான அளவு புளி சேருங்க. புளி கரைச்சல் விட்டு 1 கொதி வந்த பிறகு நம்ம 1 கப் அளவு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ அந்த 1 கப் துவரம்பருப்பை நல்லா கடைஞ்சி அதில் சேர்க்குறேன். இது நல்லா கொதி வரணும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு நீங்கள் பார்க்கலாம், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் சுவையாகணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். இது இன்னும் மேலும் சுவையை கொடுக்கும். இது 1 கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். தக்காளி சாம்பார் ரெடி. அடுத்தது நம்ம பொரியல் பார்க்க போகிறோம். கோவைக்காய் பொரியல். இது ஒரு வானல் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வருங்க. அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு, பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம், 1 வெங்காயம் அதை சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கோவைக்காய் எடுத்திருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பின்னாடி நம்ம வெட்டி வச்ச கோவைக்காய் நம்ம நீளமாகவும் வெட்டலாம், இல்லை வட்டமாகவும் வெட்டலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி வெட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி நீளமாக வெட்டியிருக்கேன். ஸோ இந்த கோவைக்காயை போட்டு நம்ம அந்த எண்ணெயில் கொஞ்சம் பிரட்டணும். தேவையான அளவு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு, இதை சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணீரை போட்டு தண்ணி தெளித்து இதை மூடி கொஞ்சம் வேக விடணும். இப்போ 2 நிமிடம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா கோவைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கு. நல்லா கலரி விடுங்க. இப்போ பாருங்கள், அழுத்தி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கோவைக்காய் நல்ல கரண்டியில் அழுத்தும் போதே நல்லா வெந்தது, வெந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி அந்த பதத்துக்கு போதும்.
ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான தனி மிளகாய்த்தூள், பட்டை மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன். கடைசியாக கொஞ்சமாக துருவின தேங்காய் பூ இதை சேர்த்து கொஞ்சம் கலரி விட்டுட்டு நம்ம இருக்கணும். கோவைக்காய் பொரியல் தயார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம், நீங்கள் பின்தொடரலாம். மிக்க நன்றி.